உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் புத்தம் புது கேள்விகளும் வேதத்தின் அடிப்படையில் பதில்களும் சிறப்பாக நேர்த்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, உலகளாவிய தமிழ் சொந்தங்களின் மத்தியிலே இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்றால் மிகையல்ல. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், வாருங்கள். இன்றைய நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சலமன் ஐயாவை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள நோவாவின் காலத்திலே என்பது ஒரு பழமொழியா, அது என்ன ஐயா, அதை பற்றியான விளக்கம் எனக்கு வேணுமே. இது ஒரு புகழ்பெற்ற சொற்றொடர், ஆனால் இது பழமொழி கிடையாது. ஓ, அதாவது மனிதர்கள் பழக்கத்தில் ஒரு கருத்தை ஊன்றி சொல்வதற்கு உபயோகப்படுத்துவது பழமொழி. ஆனால் நோவாவின் காலத்தில் அப்படின்ற அந்த கருத்து ஒரு சரித்திரம். சரித்திரம், ஆமாம், உலகளாவிய சரித்திரம். அதனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக நோவாவின் காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நோவாவின் காலத்தில் என்று நாம் இன்றைக்கி சொல்லும்போது, நாம் ஆதியாகம காலம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், 9வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த 4 அதிகார காலத்தில் ஆதாமிலிருந்து 10வது தலைமுறையாக வாழ்ந்த நோவாய் பற்றிய சம்பவங்கள். அன்றைக்கு என்ன நடந்தது, அதனால் தான் நோவாவின் காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை பிரபலமாக சொல்கிறார். இதை லூக்கா 17வது அதிகாரம் 26வது வசனம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இதை இயேசு கிறிஸ்து நோவாவினுடைய வெள்ளத்துக்கு பிறகு ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் கழித்து இதை சொல்கிறார். ஆக பழைய ஏற்பாட்டு வரலாறு ஒன்று இயேசு கிறிஸ்துவால் அக்கால மக்களுக்கு நினைவு கூறப்பட்டது. இன்றைக்கு தேதிக்கு இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 2000 ஆண்டு காலத்தை நாம் வாழ்கிறோம். ஆக முதல்ல ஒரு 4000 இயேசு கிறிஸ்துக்கு முன்னால், பிறகு ஒரு 2000 இயேசு கிறிஸ்துக்கு பின்னால். ஆக 6000 வருட வரலாற்றை இந்த சொற்றொடர் குறிக்கிறது. அதாவது நோவாவின் காலத்தில், இந்த நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். என்ன நடந்தது, நோவாவின் காலத்தில் ஒரு பெருவெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் இன்றைக்கி பூமியில் உயரமாக இருக்கிற சிகரங்கள், ஒரு இமயமலை எடுத்துக்கொள்வோம், அதற்கு மேலே 15 அடி, அதற்கு மேலே தண்ணி நின்றது. பூமி முழுவதும் தண்ணீரால் நிறைந்த போது பூமியில் உள்ள சுவாசிக்கிற மனிதன் முதற்கொண்டு எல்லா விதமான ஜீவ ஜந்துக்களும் அழிந்தது. அந்த நாளில் நோவாவும் அவருடைய குடும்பம் மட்டும் பேழையிலே காப்பாற்றப்பட்டாங்க. இதை இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தாக சொல்லிவிட்டு, இயேசுனுடைய 2வது வருகையும் கூட அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் உலகம் ஒரு பேரழிவை சந்திக்க போகிறது, இதுதான் அதனுடைய அர்த்தம். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் இன்னொரு செய்தியை நாம் பார்க்குறோம். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், அந்த கடைசி நாள் வரைக்கும் மக்கள் எந்த விதமான அக்கறை செலுத்தாமல், பயம் இல்லாமல், கடவுளை விட்டு பின்வாங்கிய மக்களாக, துன்மார்க்கர்களாக, எல்லா விதமான அசுத்தங்களை மிருகங்களைப் போல செய்து கொண்டு அவர்கள் என்ன செய்தாங்களாம், 3 பணிகளை செய்திருக்கிறாங்க. ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை சாப்பிடுவதிலும் மகிழ்வதிலும் விளையாடுவதிலும் பெண்ணை நுகர்வதிலும் இதிலே கழிந்தது அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் அதே நிலையை நம்ம பார்க்குறோம். அதாவது ஆண் பெண் உறவு வாழ்க்கை, தின்பது உடுப்பது, இதற்குள்ள மனிதன் அடங்கி இருக்கிறான். இதை தாண்டி கடவுளுடைய நீதி சட்டங்களை அவன் நினைக்கவோ யோசிக்கவோ விருப்பமற்றவனாக இருக்கிறான். ஐயா இப்போது பேழை, இந்த ஆர்க்குன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, அப்படின்னா என்ன ஐயா? கடலில் வந்து உப்புத்தன்மை இருக்கிறதுனால அதன் மேலே
எந்த ஒரு பொருளை நாம் போட்டாலும் அது மிதக்கும். கண்டிப்பாக பெரிய கப்பல்கள் கூட முழுகாமல் மிதக்கிறத நாம் பார்க்குறோம். ஆமாம். ஏன் கப்பல் முழுகல்னா கப்பலினுடைய நீள அகலத்தினுடைய அந்த மொத்த பரிமாணமும் கடல் தண்ணீரினுடைய பரிமாணத்தை விட மிக சிறியதாக இருக்கிறது. ஆகவே எவ்வளோ எடை உள்ள கப்பலை நாம் உள்ளே வைத்தாலும் கூட அதனுடைய நீள அகலத்தை பொறுத்து அது காப்பாற்றப்படுது, மிதக்குது. இப்போது நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளவே செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. ஆமாங்க. இராணுவ கப்பல்கள் இருக்குது, சாதாரணமான படகுகள் இருக்குது, கட்டுமரங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதன் அந்த மேலே இருக்கான். ஆமாங்க. அந்த மனிதன் கையில் படகில் ஒரு துடுப்பு வைத்திருக்கிறான். அதனால தான் அலைகளுக்கு எதிராகவோ கரைக்கு நேராகவோ திரும்புவதற்கு அந்த துடுப்பு என்பது பயன்படுகிறது. படகாக இருந்தாலும் சரி அல்லது கப்பலாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா கப்பலுக்குள்ளே சுக்கான்னு ஒன்றுக்குது, அது கப்பலை திருப்புது. ரெட்டார்னு ஒன்று இருக்குது, அதாவது ஒரு வட்டமான ஒரு ஸ்டேரிங், அது மூலமாக கப்பலை திருப்புறாங்க. ரெண்டாவது கப்பலை ஒரு இடத்துல நிறுத்துவதற்கு நங்கூரம் இருக்கிறது, அதை போட்டு நிறுத்தலாம். கப்பலை செலுத்துவதற்கு நீராவி சக்தி அணுசக்தியை பயன்படுத்துகிறாங்க. மொத்தத்தில் படகாக இருந்தாலும் அது கப்பலாக இருந்தாலும் அது நீர்மூழ்கி கப்பலாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு மனிதன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த மனிதன் தான் அதை நடத்துகிறான், அந்த மனிதன் தான் திருப்புறான். ஆனால் பேழை ஆர்க் என்ற அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய அர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த ஆசிரியர் ஆதியாகமத்துக்கு ஆசிரியர் மோசே. ஆக மோசே அவனுடைய வாழ்நாள் காலத்தில் ஹீ சா த போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ். ஆனால் நோவாவுனுடைய அவனை காப்பாற்றின அது, அதாவது அந்த பேழை, அது கப்பலும் இல்லை படகும் இல்லைன்னு சொல்கிறார். உதாரணமாக மழை காலத்தில் சின்ன பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது ஒரு காலியான தீப்பெட்டியை தூக்கி எரிந்தால் அது அப்படியே மிதக்கும், தண்ணி போகிற வாட்டிலேயே போவோம். எங்கன்னா ஒரு தடை ஏற்பட்டால் அங்கே கொஞ்சம் நின்று அப்படியே ஆடிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தண்ணி வேகமாக போக போக அங்கேருந்து திரும்பி போயிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஒரு அந்த தீப்பெட்டி மரத்தினால் செய்யப்பட்டது தான், மரத்தை இழைச்சி மெலீசாக பேப்பரை ஒட்டி செஞ்சுருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு அது தண்ணியில் இருக்க முடியும், அது ஊற ஊற அப்படியே பிரிந்து அது கீழே போயிடும். ஆமாம். இதான் இந்த பெட்டியை ஞாபகம் வச்சுங்க. அந்த பெட்டிக்குள்ள துடுப்பு இல்லை, அதை செலுத்துறதுக்கு ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது ஒரு பெட்டி, அது அதனால் மிதக்குது, அது தண்ணி போகிற வாட்டத்தில் போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய அந்த பேழை என்ற கருத்தும் அதுதான். ஓ, இந்த பேழை என்பது அந்த கருத்தில் தான் பேசப்பட்டிருக்கு. அதனால தான் நோவாவினுடைய பேழையை செலுத்துவதற்கு துடுப்புகள் இல்லை, திருப்புவதற்கு சுக்கான் இல்லை, அதை வேறு திசையில் திருப்புவதற்கு திருப்பு கருவி இல்லை, நிறுத்துவதற்கு நங்குரம் இல்லை, அது ஒரு பெட்டி தான். இந்த பெட்டியை பற்றி நீங்கள் நினைக்கும்போது எனக்கு மோசே ஞாபகத்துக்கு வர்றார். மோசேனுடைய பெற்றோர்கள் அவன் 3 வயது குழந்தையாக இருந்தபோது அன்றைய காலகட்டத்தில் ஆண் பிள்ளைகளை எல்லாம் எகிப்திய அரசு கொல்ல வேண்டும், அந்த குழந்தையை நைல் நதியில் தூக்கி எறிய வேண்டும். அப்போது மோசேயினுடைய பெற்றோர்கள் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள், அதற்கு மேலே முடியல. அப்பொழுது என்ன செய்தார்களாம், நாணல் புல்லினால் ஒரு சிறிய பெட்டியை செய்து அதற்குள் மோசையை வைத்து தண்ணீரில் விட்டாங்க. விட்டுட்டு அவனுடைய சகோதரி மிரியாம் அந்த பெட்டி எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. மறுக்கரையில் பார்வோனுடைய மகளும் அவளுடைய தாதிகளும் நீராட வருகிறார்கள். அவளுடைய கண்களில் இந்த பெட்டியை அவர்கள் பார்க்குறாங்க. அதை திறந்து பார்த்தபோது இது எபிரேய குழந்தை என்று தெரிந்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த குழந்தைக்கு பால் தரும்படி ஒரு எபிரேய பெண்ணை அழைத்து வா என்று அந்த ராணி சொல்லும்போது சொந்த சகோதரி மிரியாம் மோசேனுடைய சொந்த தாயை கொண்டு போய் விட்டாங்க. இவ்விதமாகத்தான் மோசே எகிப்து தேசத்தில் வளர்ந்தார், 40 ஆண்டுகள் அங்கே இருந்தார். கவனத்தில் கொள்ள வேண்டியது, சிறு பாலகனாக 3 வயது குழந்தையாக மோசே பயணித்த புல் போன்ற ஒன்றினால் கட்டப்பட்ட அந்த பெட்டி, அநானர் பெட்டி, அதை கூட நம்ம ஆர்க்குன்னு தான் சொல்லணும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு தொழுகை முறையை கடவுள் கற்பித்த போது வனாந்திரத்தில்
அவர்களுக்கு இந்த டேபர்நாக்கல் ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று போட்டாங்க. அது மூன்று பிரிவுகளாக இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மூன்று பகுதியாக இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மோசேயினுடைய நியாயப்பிரமாண பலகையும் இன்னும் சில பொருட்களும் வைக்கப்பட்ட ஒரு பெட்டி இருந்தது. அதற்குள்ள தேவன் வாசமாக இருந்தார் என்று இஸ்ரவேல் நம்புகிறாங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையும் கூட. ஆகவே தேவன் மனிதர்கள் மத்தியில் வாசமாக இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெட்டியை கொடுத்தார். ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்று அதற்கு பேர். உடன்படிக்கை பெட்டிக்கு ஆங்கிலத்தில் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்று எழுதியிருக்காங்க. ஆகவே நோவா ஒரு மரப்பேழையில் மரப்பெட்டியில், அதே போல் மோசே நாணற்புல் பேழையில், அதே போல் தேவன் ஒரு மரப்பெட்டியில் வாசமாக இருந்தார். இது இந்த இடத்துல எல்லாம் ஆர்க், அதாவது பேழை என்ற சொல் வந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்தில் வளருகிறானே அந்த கர்ப்ப பையை கூட வேதாகமும் பேழை என்று அழைக்கிறது. பேழைன்னு இயேசு கிறிஸ்து மரியாளினுடைய கர்ப்பத்துக்குள் அடங்கியிருந்த காலம், அது ஒரு பேழை வாழ்வு என்பதாக நான் பார்க்கிறேன். இந்த பேழையை கூட நோவா தன்னுடைய விருப்பத்தில் செய்யலை. கடவுள் அவனுக்கு சொன்னார், கொப்பேர் மரத்தினாலே நீ அந்த பேழையை கட்டணும்னு சொன்னார். அப்போது தேவனுடைய ஞானம் அதில் இருக்குது. மற்ற எந்த மரத்தில் அவன் கட்டியிருந்தாலும் ஏறக்குறைய 150 நாள் அந்த வெள்ளம் பூமியின் மேலே இருந்தது. அந்த 150 நாளில் ஊறி ஒன்றும் இல்லாத அவர்களும் முழுகியிருப்பாங்க. ரெண்டாவது, அந்த கொப்பேர் மரத்தை மரமாக ஒரு நீட்ட துண்டாக வைத்து அதன் மேலே ஏறி உட்காந்துல்லை, அந்த மரத்தை பலகைகளாக அறுக்க சொல்கிறார். பலகைகளாக அறுத்த பிறகு நிலக்கீல் என்று சொல்லக்கூடிய பூமியிலிருந்து இயற்கையாக வருகிற ஒரு கீல், அந்த கீலை பூசும்படி சொல்கிறார். அப்போது அந்த பலகைகள் இடைவெளி இல்லாமல் நீர் புகாமல் இருந்தது. அந்த பேழையினுடைய நீளம் ஏறக்குறைய 450 அடி, அகலம் 75 அடி, உயரம் 45 அடி. இந்த கணக்குகளை இன்றைய விஞ்ஞானிகள் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இன்றைக்கும் கப்பல்களை கட்டுகிறவர்கள் ஏறக்குறைய இந்த நீளம் அகலம் உயரத்தில் தான் அவங்க அதை எவ்வளோ வேணுமோ அதை சைஸில் கட்டுறாங்க. ஒரு சில கப்பல்கள் இன்றைக்கி மிக நீளமாக தெரியும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அகலம் வச்சுருப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி உயர வச்சுருப்பான். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கணக்கு தான். இதை எல்லாவற்றையும் நோவாவுக்கு தேவன் சொன்னார். நோவா தானாக அதை செய்ததில்லை, அது செய்து முடிப்பதற்கு ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக இருக்குது. அந்த காலத்தில் நோவா 500 வயது இருக்கும்போது இந்த பேழை கட்ட ஆரம்பிக்கிறார். 600 ஆண்டு வரும்போது பேழை கட்டி முடிக்கப்பட்டது. அந்த 100 வருட காலமும் அன்றைய உலகத்தில் இருந்த மக்கள் என்ன நடக்கிறது, ஏன் இதை கட்டுகிறான் என்ற கேள்வியோடு மக்கள் இருந்தாங்க. ஆனால் மனதார அறிந்தும் கூட ஒருவனும் கூட கீழ்ப்படியில், ஒருவனும் மனம் திரும்பலை. நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும் அந்த பேழைக்குள் புகுந்தது. அது மாத்திரமல்ல, அந்த பேழைக்கு மேல் தட்டில் ஒரு ஜன்னலும் பக்கவாட்டில் ஒரு கதவும் இருந்தது. நோவா அவனுடைய குடும்பத்தார், அதாவது நோவா அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள், 3 மருமகள்கள் மற்றும் உலகத்தில் உள்ள ஜோடி ஜோடியான எல்லா மிருக இனங்களும் அதற்குள் வைக்கப்பட்டது. இவ்விதமாக அந்த பேழை 150 நாள் அந்த பெருவெள்ளத்தில் மிதந்தது. அந்த தண்ணீர் வடிவதற்கு 40 நாள் ஆச்சு. இந்த பேழை வந்து தானாக சென்று இன்றைக்கு மத்திய ஆசியாவில் இருக்கிற பலுசிஸ்தான் என்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலை, அது பேர் தான் அரராத் மலைன்னு பேர். அந்த மலை ஓரத்தில் போய் ஒதுங்குது. இவ்விதமாக தான் பைபிளில் நோவாவின் காலத்தை குறித்து படிக்கிறோம். அந்த நோவாவின் காலத்தில் அத்தனை பேரும் இறந்து போனான், நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அப்படியானால் ஐயா, இந்த மகா பெரும் சரித்திர வரலாறை இந்த விஞ்ஞான உலகம் எப்படியா பார்க்குது? மிக சரியாக பார்க்குது. இன்றைக்கி பாருங்கள், மலையிலேருந்து நம்ம உப்பு எடுக்கிறோம். ஆமாங்க. கடலில் இருக்கிற உப்பு மலைக்கு எப்படி போனது? அது சரி. நோவா காலத்து வெள்ளம் மலைகளுக்கு மேலாக தண்ணீர் உயர்ந்ததுனால தண்ணீர் உள்ள உப்பு படிவங்களாக பாறைகளாக அதன் மேலே சேர்ந்தது. அதனால தான் மலையின் மேலே ஏறுகிறவர்கள் கூட கடலில் வாழ்கிற உயிரினங்களினுடைய எலும்புகளை அங்கே பார்க்குறாங்க இன்றைக்கும்.
அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற கார்பன் 14 என்ற அந்த டெஸ்ட் வழியாக உலகம் முழுவதும் ஒரு காலகட்டத்தில் பெருவெள்ளம் வந்தது என்பதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. சயின்ஸ் அக்செப்ட் தெர் வாஸ் எ கிரேட் ஃப்ளட் என்ற அந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பெருவெள்ளம் ஏன் வந்ததுன்றத அதற்கு அடுத்த கட்டத்தில் போய் யோசிக்கிறது இல்லை. அதாவது ஒரு பெரிய டேம் அணைக்கட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடஞ்சிரும், ஏன் உடஞ்சிதுன்னு மனிதன் ஆராய்ச்சி செய்து பார்க்குறான். அந்த பகுதி வீக்காக இருந்தது, அதனால் அது உடஞ்சிடுச்சு. அப்போ உலகம் முழுவதும் பெருவெள்ளம் வந்ததுன்னா எது உடஞ்சிது, ஏன் உடஞ்சிது, அப்போ இந்த உருமாற்றம் ஏன் ஏற்பட்டது, அவ்வளோ தண்ணி எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் முழுவதுமே உலகத்துக்கு மேலே சரி உலகத்தை சுற்றிலும் சரி தண்ணீர் தான் இருக்குது. தண்ணீர் மண்டலமாக தான் இருக்குது. பைபிளில் போட்டிருக்கு, வானத்தின் மதகுகளும் ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் ஒரே நேரத்தில் திறந்ததுனால அவ்வளோ பெரிய தண்ணீர் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். அப்போது விஞ்ஞான உலகம் இந்த உலகமானது அழிந்தது என்பதை உண்மை என்று ஒத்துக்கொண்டாலும், மனிதர்கள் ஒத்துக்கொண்டாலும், பைபிளை படிக்கிறவர்கள் ஒத்துக்கொண்டாலும், மனதார அறிந்தும் கூட இன்றைக்கும் பாவ வாழ்க்கையில் தேவன் அற்றவர்களாக விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களாக மனிதர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் ரெண்டு பேதர் மூன்றாவது அதிகாரம் 5-6 வசனங்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினால வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டானது என்பதையும் கவனியுங்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். மனதார அறியாமல் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு மனசில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த உலகம் அழிந்ததுன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டானே தவிர ஏன் அழிந்தது என்பதை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை, ஒரு மனுஷனுக்கும் விருப்பம் இல்லை. இதை நாம் கவனிக்க, ஐயா நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரனாகிய இயேசுவின் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு இயேசுக்கு சொல்லியிருக்கும்போது அப்படி என்னையா நடக்க போகுது? அதாவது தேவன் பொறுமையாக இருந்த காலத்தில் மக்கள் மனம் திரும்பலை, ஆகவே நோவாவினுடைய காலத்தில் பெருவெள்ளம் வந்து அன்றைய உலகத்தை அழித்தது. அதுபோல் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பை கோராத இந்த பாவமுள்ள மக்களை இந்த உலகத்தினுடைய இறுதி காலத்தில் அவர் ரெண்டாவது முறை வந்து வானங்களையும் இப்பொழுது இருக்கிற பூமியும் அக்னியினாலே சுட்டெரிப்பார் என்று வேதவசனம் சொல்லுது. வெள்ளத்தினால் அல்ல. அப்போது நோவா காலத்திலே வெள்ளத்தில் அழிந்த உலகம் இயேசுனுடைய ரெண்டாவது வருகையில் நெருப்பிலே அழியப் போகிறது. இதுவும் வசனத்தில் இருக்கிறது. 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற உலகம் காக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ நாளைக்குன்னா இயேசுனுடைய ரெண்டாவது வருகை மட்டும். அன்றைக்கு ஒரு அக்னி வருகிறது, ஒரு நெருப்பு வருகிறது. அந்த நெருப்பை அணைக்க மனிதனால் முடியாது. அணுகுண்டுனுடைய நெருப்பை கூட ஓரளவுக்கு மனிதனால் கட்டுப்படுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அணுகுண்டு வெடித்தால் கூட மனிதர்கள் வாழ முடியும். ஆனால் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில் வருகிற அந்த அக்னி பூமியை சாம்பலாக்கிவிடும். இட் வில் பிகம் அ கார்பன். எப்படி வீட்டில் பாயை சுருட்டுகிறோமோ, பொருளை எல்லாம் குப்பையில் தூக்கி போட்டு எரிக்கிறோமோ, அவிதமாக 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அப்போது பூமியில் மனிதர்கள் எத்தனையோ கிரியைகளை செய்து வச்சுருக்காங்க. அதாவது மலைகளை குடைகிறார்கள், கடலின் ஆழத்தில் தேவைப்படுகிற அளவுக்கு கோட்டைகளை உள்ளே கட்டுகிறார்கள், அணுக்கதிர்களை வைத்து தங்களை பாதுகாக்கிறார்கள், கோட்டை கொத்தளங்களை கட்டுகிறார்கள், பெரிய பாலங்களையும் அணைக்கட்டுகளையும் கட்டுகிறார்கள். மனிதன் விஞ்ஞானத்தினால் எவ்வளோ காரியங்களை செய்தாலும் இவைகள் எல்லாம் முடிவில் அக்னிக்கு இரையாக
வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நோவாவின் காலத்திலே நடந்தது போல இயேசுவின் ரெண்டாம் வருகையிலும் நடக்கும் என்ற இந்த கருத்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஐயா, இந்த உரையாடலில் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி உருவாகுது. அது என்னன்னா, ஆதாமுடைய முதல் மகனும் நோவாவுடைய முதல் மகனும் இருவருக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை இருப்பது போல் தெரியுது. ஐயா, காயின் தன் சகோதரனை கொலை செய்ததுனால அவன் தீராத பழியுடைய பாவியாக போனான். அவனுடைய பலியை கத்தர் ஏற்றுக்கொள்ளலை. காயின் என்பது அவனுடைய பெயர். அதே போல் நோவாவுக்கு மூன்று பையனுங்க இருந்தாங்க, காம், சேம், ஜாபத்துன்னு சொல்லி. அதில் இந்த காம் என்பவன், நோவா திராட்சை ரசம் அருந்தி மயங்க நிலையில் இருக்கும்போது, அவனுடைய அறையில் தனித்து இருக்கும்போது அதற்குள் நுழைந்து தந்தையினுடைய நிர்வாணத்தை பார்த்தான். அதுக்கு பிறகு நோவா விழித்த பிறகு சம்பவத்தை அவர் கேள்விப்படுறார். என்னென்ன கேள்விப்படுறாரு, தன்னுடைய நிர்வாணத்தை காம் பார்த்தது மட்டுமல்ல, காம் போய் தன்னுடைய சகோதரர்கிட்ட அப்பா எவ்வளோ அசிங்கமாக இருக்கார் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த இடத்துல சேம் யாபத்து ரெண்டு பேரும் ஒரு பெரிய துணியை ரெண்டு பேரும் பிடித்து ஒரு பெட்ஷீட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, முதுகு பக்கமாக அதை கெட்டியை பிடிச்சிக்கிட்டு பின்னோக்கி நடந்து வந்து தகப்பன் மேலே மூடினாங்களாம். இப்போது அந்த திராட்சை ரச மதுவினால் மயங்கியிருந்த நோவா விழித்த பிறகு சம்பவத்தை கேள்விப்படுறார். அப்பொழுது கானான் என்று அழைக்கப்பட்ட மூத்த மகனை அவர் சபிக்கிறார், அந்த இரண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது, இந்த கானானுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாபம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நீங்கள் இதே மாதிரியான ஒரு கருத்தை ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோதேம் குமாரா பட்டணத்தார் ஆண் பெண் வாழ்க்கையில் ஆணோடு ஆணும் பெண்ணோடும் பெண்ணும் வாழ்கிற ஒரு உற்சாக வாழ்க்கையை அவங்க கொண்டிருந்தாங்க. இந்த புணர்ச்சியை தேவன் அழிக்கும்படி தான் சோதேம் குமாரா காலத்தில் அக்னியை கொண்டு அதை எரித்து போட்டார். அது மாத்திரமல்ல, லேவியர் ஆகமத்தில் படிக்கிறோம், தாய் தந்தையை நிர்வாணமாக்கக்கூடாது, சகோதரிகளை நிர்வாணமாக்கக்கூடாது அப்படின்னு நிறைய சட்டங்கள் இருக்குது. இந்த இடத்துல நிர்வாணமாக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கள் உடை இல்லாமல் இருப்பதை பார்க்கக்கூடாது என்ற அளவில் தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இவர்கள் கூடுதலாக இன்னொரு காரியத்தை அங்கே செஞ்சுருக்காங்க. அது புதிய ஏற்பாட்டில் ரோமர் கெழுதிய நிருபம் 1 அதிகாரத்தில் பளிச்சென்று பேசப்பட்டிருக்கு. ரோமர் கெழுதிய நிருபம் 1:24, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே, கவனிங்கள், ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக, நாம் நிர்வாணமாய் ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து நின்றிருப்பது அவமானத்துக்குரியது. 26 பாருங்கள், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், அப்படியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபோகத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள், அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினால் பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து, கவனிங்கள், ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தக்கதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். இது புதிய ஏற்பாட்டில் இந்த கருத்து பேசப்பட்டது. ஆக நோவாவனுடைய மகன் கானான் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான் என்ற இடத்த ஒரு சுருக்கமாக மோசே எழுதியிருந்தாலும், நம்ம தொடர்ந்து வேதத்தை படிக்கும்போது நோவாவனுடைய மகன் கானான் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான் என்ற அந்த கருத்து கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் படித்து பார்த்தால் அது ஒரு தவறான வாழ்க்கையை அவன் செய்ய பார்த்தான். அதனால தான் அவங்க அப்பாவுக்கு, அதாவது நோவாவுக்கு, கடுங்கோபம். தன் மேலே ஏறின தன் மகனை, பாவத்துக்கு தன்னை தன்னுடைய சரீரத்தை வளைத்து போட்ட மகனை அவன் சபித்தான். இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் வியாதியில் படுத்திருக்கும் போது அவர்களுக்கு நம்ம பாத்ரூமுக்கு அழைத்துன்னு போகிறோம், மருத்துவமனைகளில் அவருடைய உடைகள்லாம் களைந்து ஏதோ ஒன்று காட்டுறோம். அதாவது நிர்வாணத்தை பார்ப்பது என்ற அளவில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அது ஒரு அவலட்சணமாக பார்ப்பது, புணர்ச்சியாக பார்ப்பது, விரகதாபமாக பார்ப்பது, அல்லது அந்த உடலோடு சேர்வது. இப்படிப்பட்ட சோதேம் குமாரா அவருடைய பாவம் அன்றைய ரோமபுரியிலும் இருந்திருக்கிறது. அதனால தான் ரோமர் கெழுதிய நிருபத்தில் பவுலடியார் இதை எழுதுகிறார்.
ஆண்களோடு ஆணும் அவர்கள் சேர்ந்தார்களே என்று பார்க்கிறோம். அதனால் நோவாவின் காலத்திலே என்ற அந்த கருத்து இன்றைக்கி எவ்வளோ உண்மையாக இருக்கிறது. மேற்கு நாடுகளில், நம்முடைய நாட்டில் கூட ஆணோடு ஆண் வாழ்வதையும் பெண்ணோடு பெண் வாழ்வதையும் அதை லீகலாக சட்ட ரீதியாக கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் பாவத்திலும் கொடிய பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவளுடைய முடிவை தேவன் விசாரிப்பார். ஐயா, இன்றைய NBC செய்தி மடல் ஒரு கதை அல்ல, சரித்திரம் என்பதை வேதத்திலிருந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். நேர்களே, இன்றைய NBC செய்தி மடல் எனக்கு மாத்திரமல்ல உலகளாவிய உங்களுக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதுன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில், பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான்னு இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா, அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா. அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. குற்றம் நீங்கிடகுணமாரீற்றாட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமா தீர்ப்புத்தினால் குற்றம் நீங்கிடகுணமாரீற்றாட்டுக்குட்டி என்ற தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0442555 0882. செல்போன் 9385500.